हलो फ्रेंड्स इनकी नम्बर पल विषय पी पेटर पल विषय मारण अबारे कुरल को अब जेंडर ईक्वालिटिया सदनकू अीं कुरला मदवेकू अश्य कुरला इप्ली पल विषय नाम एलिकट पल विषय रेप्रसंट पड़ पटिटी आना टाइम इन सुचन और मकल प्रच्ने वरामे या प्रच्ने विषय मेन स्ट्रीम मीडिया चिन्ह मीडिया वरी यारमें इतवरे हईलेट पड़पा और कुछ मकल पता नाम इनकी पाकपर फार एक्सापल इनकी हद्रासक अंभव अंत पालन वनमुके नाम कुरल कोटकूचन पल आणा सीरी पेणा सीरी अंत समूह मकल पड़कूंग पड़कू विषय पता नाम वीडियो पाकपर यार अगर प्रच्ने अब पार्कोदे वनार अब और समूह इवें तमिलनाटे पल मावटक இவங்களுடைய பேசிக்கான ப்ராப்ளம் என்னவா இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தா தாழ்த்தப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களா ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களா அதாவது குறளற்ற மக்களா இவங்க வந்து சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் என்ன அப்படினு சொல்லி பார்த்தா இவங்களை எங்கயுமே நம்ம அரசியல் ரீதியாவோ இல்ல சமூக ரீதியாவோ ஒன்றிணைக்க முடியாது ஏன் ஒன்றிணைக்க முடியாது அப்படினா இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வாழல அப்படியே பரவி விரிஞ்சு கிடக்குறாங்க அதுதான் இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளமா இருக்கு ஓகே இவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படி பார்த்தா இவங்க காலையில நேரங்கள்ல ரோட்ல நடக்க கூடாது இவங்க யார் மூஞ்சலியும் முழிக்க கூடாது இவங்க இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கிற இவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை மட்டும் தான் செய்யணும் இவங்களுக்கு என்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லி பார்த்தா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பணிவிடை செய்யிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பணிவிடை செய்யிறது அதாவது சமூகத்துல ரொம்ப கீழ் நிலையில இருக்கக்கூடிய மக்களா இவங்களை நடத்தணும் அப்படின்றதான் இந்திய சமூக அமைப்பே உங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னும் சொல்லணும் அப்படினா இவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் இவங்களுக்கு ஏதாவது பலன் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கொடுக்கல இல்லை இங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கிறது இல்லை இன்னும் இன்டெப்தா சொல்லணும் அப்படினா இவங்களால சாதி சான்றிதழ் கூட வாங்க முடியறது இல்ல ஏன் வாங்க முடியறது இல்ல அப்படினு சொன்னா இவங்க என்ன வர்க் பண்றங்களோ அத கவர்மெண்ட் கிட்ட ப்ரூவ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மீனவ சமூகாயம் அவங்க வந்து ஒரு மீனவ சமூகாயம் சாதி சான்றிதழ் வாங்கணும் அப்படினா அதுக்கு அவங்க மீன் பிடிக்கிற தொழில கண்டிப்பா செய்யணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல இதே மாதிரி எல்லா தொழில் எல்லாரும் குலத்தொழில் செய்யறவங்களுக்கு தான் சாதி சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்ற எந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடும் இல்ல பட் ஆனா இந்த புதிரை வண்ணார் மக்களுக்கு மட்டும் இவங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பணிவிடை செய்றாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பணிவிடை செய்றாங்க அப்படிங்கற விஷயத்தை கவர்மெண்ட் கிட்ட ப்ரூவ் பண்ணா மட்டும் தான் இவங்களுக்கு சாதி சான்றிதழ் அப்படிங்கற ஒரு விஷயமே கொடுக்கப்படுது அப்படினு சொல்லி சொல்றாங்க 1970களுக்கு முன்னாடி இவங்க வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதாவது மலைவாழ் மக்களா இருந்திருக்காங்க அங்க இவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்க வந்து கீழே இறங்கனதுக்கு அப்புறம் இவங்களை இப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள நம்ம சமூகம் கொண்டு வந்து வச்சிருக்கு பேசிக்காவே இவங்களுக்கு சில டாலன்ட்ஸ் இருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் அப்படினு சொல்லி பார்த்தா இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரெக்னன்சியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரண பிரச்சனைகளா இருந்தாலும் சரி உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இவங்க கிட்ட மூலிகை மருத்துவம் மூலமாகவும் இவங்க மலைகள்ல வாழ்ந்த அந்த சமயங்களை தெரிஞ்சிக்கிட்ட கலைகளின் மூலமாகவும் இவங்க கிட்ட அந்த மாதிரி விஷயங்களை கியூர் பண்றதுக்கான விஷயங்களும் இருக்கு இன்னும் சொல்லணும் அப்படினா இவங்க கிட்ட எல்லா மக்களை காட்டிலும் அதிகமான டாலன்ட்ஸ் உள்ளடக்கிய ஒரு மக்களா இவங்க இருந்தாலும் இவங்களால வெளியே உலகத்துக்கு வர முடியறது இல்ல அப்படியே தாண்டி மீறி படிச்சு வந்தாலும் இவங்க இத்தனை ஆண்டு காலமா என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களோ அந்த வேலையை தான் செய்யணும் அப்படினு இந்த சமூகம் அவங்களை ஒரு உள்ளடக்குது அப்படிங்கற ஒரு விஷயமும் இருந்துகிட்டு இருக்கு ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படினு சொல்லி பார்த்தா இவங்க அவங்க வீட்ல சமையல் கூட செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு அதாவது மேல்தட்டு மக்கள் இல்ல இடைநிலை சாதிகள் இல்ல தாழ்த்தப்பட்ட சாதிகள் இவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வீடு வீடா இவங்க கிட்ட இருந்து என்ன உணவு கிடைக்குதோ அந்த உணவு தான் இவங்க சாப்பிடணும் இவங்க வீட்ல சமையல் கூட செய்யக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு இப்போ இதையெல்லாம் தாண்டி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில இந்த சமூகம் இன்னைக்கு முன் வந்திருக்கு இவங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட் பண்ற விதமா இன்னைக்கு சில குறும்படங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அதாவது டாக்குமெண்டரி ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சில படங்கள் இன்னைக்கு இவங்களை பத்தின விஷயங்களை பத்தி பேசுது அதாவது மாடத்தி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் இந்த புதிரை வண்ணார்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலை குறித்து மிக
அழகாக பேசுது. இன்றைக்கி சூழ்நிலையில் நம்ம பிக் பாஸ் பார்க்குறோம், பிக் பாஸில் என்ன நடக்குதுன்ற விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி படங்களையும் நம்ம வந்து என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இந்த மாதிரி திரைப்படங்கள் வெளிவருது. இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தாலும், நம்ம என்ன தான் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசினாலும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசினாலும், பாலின சமத்துவத்தை பற்றி பேசினாலும், சாதி ஒடுக்குமுறை எதிர்த்து பேசினாலும், இன்றைக்கி கல்வியில் பொருளாதாரத்தில் அரசியல்னு எந்த சூழ்நிலையிலும் எங்களை மனிதர்களாகவே மதிக்கிறதில்லை. எங்களுக்கு அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அந்த உரிமைகளை கூட எங்களுக்கு தர்றதில்லை. இப்போ நாங்கள் தெருவில் நின்று தண்ணி பிடிக்கணும்னா கூட எல்லாரும் தண்ணி பிடிச்சி முடித்த பிறகு அந்த பைப்பில் தண்ணி வந்துச்சுன்னா அது எங்களுக்கு கிடைக்கலன்னா அன்றைய தினம் எங்களுக்கு தண்ணி கிடையாது. எங்களுக்கு உணவு சமைக்கிறதுக்கான உரிமை கிடையாது, ரோட்டில் நடக்கிறதுக்கான உரிமை கிடையாது, யாரையும் பார்க்கக்கூடாது. அப்படியே மீறி யாராவது நாங்கள் ரோட்டில் நடக்கும்போது வந்துட்டாங்கன்னா நாங்கள் போய் ஒளிஞ்சுக்கணும், அவங்களுடைய முகம் கூட எங்கள் மேலே பற்றக்கூடாதுன்ற வகையில், இப்படிப்பட்ட பார்க்கக்கூடாது, அவங்கள நேரில் சந்திக்கக்கூடாதுன்ற வகையில் ஒரு தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற அந்த சமூகம் இன்றைக்கி வெளியே வரணும் அப்படின்னா எல்லாரும் அவங்கள பற்றின பேசுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடணும். இன்றைக்கி அவங்களுக்கான உள் இடஒதுக்கீடு குறித்து இன்றைக்கி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய 18% இடஒதுக்கீடில் இவங்களுக்கு உள்ளிடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த மாதிரி குரல்கள்லாம் ஓங்கி ஒழிக்க ஆரம்பிக்கணும். புதிரை வண்ணார் மக்களாக இருந்தாலும் சரி, இப்படி ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக எல்லாரும் குரல் கொடுக்கணும் அப்படின்றதான் அவங்களோட அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அவங்க கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கான தலைவராக நீங்கள் யாரை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்களுடைய எல்லா போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நாங்கள் இன்றைக்கி தான் வெளியே வரவே ஆரம்பிச்சிருக்கோம், பெரியாரினுடைய புகைப்படத்தையும் புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய புகைப்படத்தையும் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிக்கிற மற்ற அமைப்புகளும் நிறுவனங்களும் இன்றைக்கு இந்த மாதிரி அடக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கிற புதிரை வண்ணார் மக்களுக்காகவும் பேசணும் அப்படின்றதான் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். நன்றி.